வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 80. ட்ரேசியின் கைப்பையிலிருந்து வைரக்கற்கள் விழுந்ததும் கூட்டத்தில் ஒரே அமளி. கையில் அகப்பட்டதையெல்லாம் பொறுக்கி பைகளிலும் பர்சுகளிலும் அடைத்துக் கொண்டார்கள். கைடும் காவலரும் பேச்சு எழுந்து நின்றார்கள். பேராசை பேய் அத்தனை பேரையும் பிடித்து ஆட்டியது. ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளி தவழ்ந்து தடவினார்கள். எங்கிட்ட கொஞ்சம் அழகுட்டிருக்கு ஜான், கை நிறைய எடுத்துக்கோ. விடு விடு, இது என்னது? கார்டு தொண்டை கீழே கத்தினார். நிறுத்துங்க நிறுத்துங்க. கூட்டம் அவரை கீழே தள்ள இன்னொரு பெரிய டூரிஸ்ட் கும்பல் உள்ளே நுழைய அதற்கும் விஷயம் தெரிய அவர்களும் அந்த வெறி பிடித்த வேட்டையில் இறங்கினார்கள். கைடு எழுந்து அலாரம் மணியை நெருங்க முயன்றார். ஆனால் ஜனக்கூட்டம் அவரை பின்னுக்கு தள்ளி காலின் கீழ் போட்டு மிதித்தது. உலக மொத்தத்துக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? இந்த பிரளயத்துக்கு முடிவே கிடையாதா? துப்பாக்கி ஏந்திய காவலர் எப்படியோ எழுந்து நின்று கூட்டத்தை விலக்கி லாகுவான் வைரம் இருந்த ஷோகேஸின் அருகே சென்றார். கண்களை நம்ப முடியாமல் நின்றார். லாகுவான் வைரக்கல்லை காணோம், அந்த மின்சார தொழிலாளியையும் காணோம், அந்த கர்ப்பிணி பெண்ணையும் காணோம். அந்த வைரக்கடைக்கு பல தெருக்கள் தள்ளியிருந்த ஒரு பூங்காவை அடைந்தாள் ட்ரேசி. பொது குளியலறைக்குள் நுழைந்து தன் கர்ப்பிணி வேடத்தையும் கருப்பு முடியையும் களைந்தாள். ஒரு பெரிய பொட்டலத்துடன் வெளிப்பட்டவள் ஒரு பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டாள். எல்லாம் திட்டமிட்டபடி கச்சிதமாய் நடக்கிறது. சாதாரண கண்ணாடி கற்களுக்காக அந்த ஜனங்கள் அடித்து கொண்ட அடி நினைக்கும் போதே சிரிப்பு வந்தது ட்ரேசிக்கு. ஜெஃப் வருவது தெரிந்தது. அழகிய பழுப்பு நிற சூட் அணிந்திருந்தார். தாடியும் மீசையும் மறைந்து விட்டன. ட்ரேசி குதித்தெழுந்தாள். அவன் அவளை நெருங்கி புன்னகை செய்து கோட்டு பைக்குள் இருந்து லாகுவான் வைரத்தை அவளிடம் தந்தான். அவளை அணைத்தபடி ஐ லவ் யூ ட்ரேசி என்றவன் ஓ புறாவுக்கு தீனி போடு என்றான். அவன் திரும்பிச் செல்வதை சிறிது நேரம் பார்த்தவாறு இருந்தாள் ட்ரேசி. மகிழ்ச்சியினால் அவள் கண்கள் மின்னின. இருவரும் தனித்தனி விமானங்களில் புறப்பட்டு சென்று பிரேசில் நாட்டில் சந்திப்பது என்று திட்டமிட்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆயுளுக்கும் பிரியப்போவதில்லை. ட்ரேசி சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இல்லை என்று நிச்சயப்படுத்தி கொண்டால் பிறகு கையில் இருந்த பொட்டலத்தை பிரித்தால் அதற்குள் ஒரு கூண்டும் கூண்டுக்குள் ஒரு அஞ்சல் புறாவும் இருந்தன. 3 நாள் முன்பு அதை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து பெற்றுக்கொண்டிருந்தாள் ட்ரேசி. ஹோட்டலுக்கு வந்ததும் ஏற்கனவே கடையில் வாங்கிய சாதாரண புறாவை ஜன்னல் வழியை சுதந்திரமாக பறக்க விட்டுவிட்டு இந்த அஞ்சல் புறாவை கூண்டினுள் வைத்திருந்தாள். இப்போது பர்சுக்குள் இருந்து ஒரு சுருக்கு பையை எடுத்து வைரத்தை அதற்குள் போட்டாள். கூண்டுக்குள்ளிருந்து அஞ்சல் புறாவை வெளியே எடுத்து அதன் காலில் கவனமாக சுருக்கு பையை கட்டினாள். திடீரென்று எங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் முழித்தார். இரமாயிரு என்ன செய்கிற? ட்ரேசியின் இதயம் ஒரு கணம் நின்றது. வந்து என்ன சார்? அந்த போலீஸ்காரன் கண்கள் அந்த கூண்டையே பார்த்தன கோபத்துடன். ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களா? சட்டம் தெரியாது? இங்கே பூங்காவுக்குள்ள புறாக்களுக்கு தீனி போடலாம், ஆனால் பிடிச்சு கூண்டில் அடைச்சி எடுத்து போகக்கூடாது. உடனே அதை விட்டு விடுவிக்கிறீங்களா இல்லையா? உங்களை அரெஸ்ட் பண்ணட்டுமா? அம்மாடி என்று நிம்மதி பெருமிச்சு விட்டாள் ட்ரேசி. இதை விட்டு விடுறேன் சார் என்று கூறி கைகளை உயர்த்தி ஆகாயத்தில் பறக்க விட்டாள் புறாவை. அது உயரே உயரே காற்றில் ஏறி ஒருமுறை வட்டமிட்டு பறந்தது லண்டனை நோக்கி. மேற்கே 250 மைல், சராசரியாக மணிக்கு 40 மைல் வேகத்தில் அது பறக்கும் என்று கந்தர் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. இன்னும் 6 மணி நேரத்தில் அவரிடம் இது போய் சேர்ந்துவிடும். அன்று இரவு விமான நிலையத்தில் பிரேசிலுக்கு புறப்படும் விமானத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாள் ட்ரேசி. ஒரு மூலையில் நின்றபடி கூப்பர் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கசப்பு கொப்பளித்தது. லாகுவான் வைரத்தை இவள் தான் தேடியிருக்கிறாள். கூப்பருக்கு சந்தேகமே இல்லை. வைரக் கொள்ளையை பற்றிய செய்தி கிடைத்தவுடனே அவனுக்கு தெரிந்துவிட்டது இது ட்ரேசியின் வேலைதான் என்று. இத்தனை உத்தியும் துணிச்சலும் கற்பனையும் வேறு யாருக்கும் வராது. ஆனால் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வைரக் கம்பெனியின் காவலர்களிடம் ட்ரேசியின் புகைப்படத்தையும் ஜெஃபின் புகைப்படத்தையும் காட்டி இன்ஸ்பெக்டர் ஜூட் விசாரித்தார். இல்லை சார், இவங்களை நான் பார்க்கவே இல்லை சார். அந்த திருடன் தாடி மீசையுடன் இருந்தா கண்ணமும் மூக்கும் இன்னும் கொழு கொழுன்னு இருந்தது. அந்த அம்மாளுக்கு கருப்பு முடி கர்ப்பிணி வேற என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஜெஃப் ட்ரேசி இருவருடைய லக்கேஜ்களையும் காலோடு தலை சோதனை போட்டார்கள். எந்த வைரமும் இருக்கவில்லை. வைரம் நிச்சயமாக நமது நகரத்துக்குள் தான் இருக்கு, கண்டுபிடித்துக்குவோம் என்றான் ஜூப். ஒரு நாளும் உங்களால் முடியப் போவதில்லை என்று கோபத்துடன் நினைத்து கொண்டான் கூப்பர். அவள் சாதாரண புறா வாங்குகிற மாதிரி வாங்கி அஞ்சல் புறா மூலம் வைரத்தை வெளியே அனுப்பியிருக்கிறாள். இந்த முட்டாள்களுக்கு அது தெரியவில்லை. கேட்டை தாண்டும் முன் ட்ரேசி ஒரு நிமிடம் தயங்கினாள். திரும்பி பார்த்தான். கூப்பரின் கண்களை அவள் கண்கள் நேருக்கு நேர் சந்தித்தன. ஐரோப்பாவில் எங்கு சென்றாலும் அவன் தன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை அவள் அறிவாள். அவனை கண்டு அவளுக்கு அச்சமாகவும் இருந்தது, பரிதாபமாகவும் இருந்தது. ஏனோ தெரியவில்லை,
அவனை நினைத்து இன்று அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. விடை பெறுகிற மாதிரி மெல்ல கையை ஆட்டினாள். விமானத்தில் ஏறிக்கொண்டாள். கூப்பர் தன் பையை தொட்டு பார்த்து கொண்டான். வேலையை ராஜினாமா செய்வதாக எழுதிய கடிதம் பத்திரமாக இருந்தது. பிரேசிலை நோக்கி பறக்க தொடங்கியது அந்த மகா சொகுசான விமானம். ட்ரேசியின் உள்ளம் மகிழ்ச்சியில் மிதந்தது. இன்னும் சில மணி நேர பிரயாணம் தான் ஜெஃபை சந்திக்க. இருவரும் பிரேசிலில் மணந்து கொள்ளப் போகிறார்கள். இனி என் வாழ்க்கையில் தில்லுமுள்ளுகள், தந்திரங்கள், மோசடிகள் கிடையாது என்று நினைத்து கொண்டார் ட்ரேசி. அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். திருமதி ஜெஃபாக வாழப்போகும் கண்ணியமான வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கும். மன்னியுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. ட்ரேசி நிமிர்ந்து பார்த்தால் நடுத்தர வயது குண்டு மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு அந்த சீட்டு ஹனி என்றார். ட்ரேசிக்கு அடுத்த இருக்கையை காட்டி அவர் தன்னை தாண்டி செல்வதற்காக ஒதுங்கி கொண்டார் ட்ரேசி. ஸ்கர்ட் சற்று விலகவே அந்த மனிதர் அவள் கால்களை கண்ணால் விழுங்கியிட மாதிரி பார்த்தார். பிரயாணம் செய்ய அருமையான நாள் தான் இருக்கே இல்லையா என்றார் இழித்தபடி. ட்ரேசி முகத்தை திருப்பிக் கொண்டால் சக பிரயாணிகளிடம் அக்கறை காட்டுவதெல்லாம் இனிமேல் கிடையாது. அவள் நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. புத்தம் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நானும் ஜெஃப்பும் அமைதியாக குடித்தனம் தொடங்கப் போகிறோம். லட்சிய பிரஜைகளாக வாழப்போகிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெஃபாக வெகு கௌரவமான தம்பதியாக. பக்கத்து சீட்டால் அவளை உரசினார். இந்த பயணம் பூரா நானும் நீங்களும் அருகருகே தான் இருக்க போகிறோம். ம் இல்லையா பெண்ணே, ஏன் நான் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடாது? என் பெயர் மேக்ஸிமிலியன் என்றார் அவர். முற்றும். அப்போ ராக்கி ரங்கராஜனோட தாரகை முடிஞ்சது. ஆக்சுவலி தாரகை ராக்கி ரங்கராஜன் எழுதினாலும் இது ஆக்சுவலி சிட்னி ஷெல்டனோட கதை. சிட்னி ஷெல்டன் எழுதின இஃப் டுமாரோ கம்ஸ் அப்படிங்கிற நாவல் இது. இது காலேஜ் டைமில் படித்தது, ரொம்ப வருஷம் டெக்கேட்ஸ் அகோ படித்தது. இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஞாபகம் வந்தது எனக்கு கதை. பட் எப்படி முடியும்லாம் என் ஞாபகம் இல்லை. ஸோ படிக்க படிக்க ஞாபகம் வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? திஸ் இஸ் அ ஃபேபுலஸ் ஸ்டோரி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு நாவல் தமிழில் படித்தேன். ஆக்சுவலி தமிழில் இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங் திஸ் நாவல், தமிழ் ஸ்டைலே கிடையாது இது கதை. கதை கொஞ்சம் வெரி இங்கிலீஷ் த்ரில்லர் இல்லையா. இட்ஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ், இங்கிலீஷ் செட்அப், இங்கிலீஷ் சோஷியல் செட்அப், கல்ச்சர் எல்லாமே இங்கிலீஷ் செட்அப் தான். இங்கிலீஷ் மீனிங் அமெரிக்கன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அன்பிலீவபிள் இங்கேயும் இங்கேயும். பட் யூனோ அது ஒரு அது யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் திருட்டு கொஞ்சம் அன்பிலீவபிள் தான். கொஞ்சம் ஓவராக எழுதியிருக்காரு. பட் எடுத்துக்கலாம். யூனோ இட்ஸ் ஸ்டில் அ ஃபேபுலஸ் ஸ்டோரி. ராக்கி ரங்கராஜனோட பாகம் என்னென்னா அதை அப்படியே அதோட என்ன சொல்கிறது, சுவை, ஸ்டைல், நடை ஒன்றும் மாறாமல் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லாக. முடிஞ்ச வரைக்கும் ஹி ஹஸ் டன் ரியலி ரியலி குட் ஜாப் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் இட் எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் இஸ் ரிட்டன். I don't know what you think. It's a beautiful story. Characterizations are crystal clear. Konjam the initial portion to the you know romba paavamaana aala kaamichu ava prison ku poi prison la harden aagiradhu, prison la friendship create pandradhu and becoming tougher. Appuram veliye vandu ovvana pali vaangiradhu. I think the New Orleans la pali vaangiradhalla romba konjam simple aagitaanga. Because I think the author, Cindy Sheldon, was thinking about a bigger part of her life later on. அதனால் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டார் அந்த பாகம். அதுக்கப்புறம் அந்த முதல் திருட்டிலிருந்து இட் பிகேம் பெரர் அண்ட் பெரர். ஒரு பயங்கர ஒரு பானி அண்ட் கிளைட் மாதிரி ஜெஃபோட கேரக்டரையும் ஒரு மாதிரி க்ரோ பண்ணி. இட்ஸ் ரியலி எ வெரி அட்ராக்டிவ் நாவல். நான் இது ரங்கராஜன் அவங்க இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அது கோயம்புத்தூரில் வாங்கின இந்த ஷாப்பு இந்த புக்கு. ஸோ ரெண்டு மூணு புக் எடுத்தேன் அங்கேருந்து. அப்போ இது ரங்கராஜன், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ரீட் இஸ் ஒர்க். ஸோ சரி இதை எடுப்போம், கொஞ்சம் தடிமனான புக்காக இருக்குது, பார்ப்போம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது இது ஆக்சுவலி இஃப் டுமாரோ கம்ஸ் அப்படின்னு. உள்ள நியூ ஆர்லீன்ஸ் நகரம் ட்ரேசி அப்படின்னு, ஓ காட் இது எங்கேயோ படிச்சிருக்கேன்னு ஞாபகம் வந்தது. Evidently it's a really great novel. உங்களுக்கு பிடிச்சதா என்ன தெரியல. I enjoyed it thoroughly. It's a beautifully written novel, beautifully translated also. ஒன்றுமே தப்பே சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். யூ கென் அதை நடக்கிற விஷயம் அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எழுதியிருந்தார். வித்தவுட் எனி கள்ளம் கபடம் இல்லாமல் நீட் ட்ரான்ஸ்லேஷன். நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் நாவல். ஈவன் யூனோ ஹனின்னு கூப்பிட்றது, அந்த அங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் அதே மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஈஸி டு டூ இட், இட்ஸ் நைஸ்லி. நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதோட இந்த கதை முடிஞ்சது. கைண்ட் ஆஃப் சேட் தட் இட் காட் ஓவர். ஆக்சுவலி ஐ வாஸ் குவைட் என்ஜாயிங் ரீடிங் இட். அருமையான இன்னும் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. சின்ன 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 சாப்டர்ஸ் வேறு. ஸோ இட் வாஸ் வெரி ப்ராக்டிக்கல் டு ஆக்சுவலி ரீட் இட் ஃபாஸ்ட். ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நீ நாளைக்கு வேறு ஏதோ தொடங்குவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.